எமது இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இயற்கையோடு ஒன்றி வாழும் வரை வந்து உடலில் எந்த நோயும் வரல, எந்த துயரமும் வரல. மனிதன் வந்து நூறாண்டு காலம் வாழ்ந்தான், நல்லபடியாக வந்து இயற்கையோடு சந்தோஷமாக வாழ்ந்தோம். இயற்கையின் நம்ம தந்தையில் ஒரு பெரிய வரம், உணவே மருந்துன்னு சென்ற பதிலாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு சுக்குமல்லி காப்பி. என்ன சார் எங்களுக்கு தெரியுமே, சுக்குமல்லி கொத்தமல்லி போட்டு சுக்கு போட்டு வெள்ளம் போட்டான், ரைட். இருந்தாலும் இன்றைய நவீன உலகத்தில் வந்து இது தேடி போய் கஷ்டப்பட்டு அரைச்சி இதெல்லாம் அந்த காலம். இப்போ இனிமேல் எல்லாமே எல்லா பொருட்களும் நம்ம கை கெட்டுற தூரத்தில் எல்லாம் வந்துடுச்சு. அப்படிங்கிறப்போ இதை நம்ம வந்து எப்படி செய்கிறது, எளிமையான முறையில் விலை குறைந்த அளவில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து நான் சொல்கிறேன். நான் செய்வோம். இதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னா சார், முதல்ல சுக்கு, கொத்தமல்லி, சித்திரத்தை, அதிமதுரம், திப்பிலி, நன்னாரி பொடி, மிளகு பொடி, வெந்தயத்தூள், அஸ்வகந்தா, பனவெல்லாம். நான் ஒரு ஆள் ஒரு கிலோ அளவுக்கான ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன் சார், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கிலோவும் பனவெல்லத்தை வந்து நல்லா சேவிக்கலாம். சேவிக்கிட்டு அதோட சுக்கு 50 கிராம், அடுத்தபடியே வந்து கொத்தமல்லி தூள் அது ஒரு 50 கிராம், அதிமதுரம் ஒரு 5 கிராம், அதாவது சின்னூண்டு ஸ்பூனில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் தான் போடும். இந்த சொல்கிற மீதி பொருட்கள் எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூன் போடும் போடும். சித்திரத்தை 1/2 ஸ்பூன், திப்பிலி 1/2 ஸ்பூன், நன்னாரி பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், அஸ்வகந்தா 1/2 ஸ்பூன். சரி சார், இப்போது இதிலெல்லாம் என்ன நமக்கு வந்து பலன்கள் பயன்கள் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. இதெல்லாம் ரெடிமேடாக வந்து கம்பெனி இதே கிடைக்குது நமக்கு. மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொன்றும் எடுத்து காட்டணும் பாருங்கள். அன்னை அரவிந்தன் அப்படின்ட்டு வந்து பேக்கெட்லேயே கிடைக்குது. ஆன்லைன் போனாலும் கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு சுக்கு மல்லி காப்பிங்கிறோம். சுக்கு மல்லியுடைய முதல் ப்ராப்பர்டிஸ் பார்த்துருவோம். அதில் பின்னாடி படித்து பாருங்கள். வாயு, சளி, பித்தம், பசியின்மை, அஜீரணம், புளியப்பம் சிறந்த பணியை பலனளிக்கும். அடுத்தது கொத்தமல்லி திரி. நமக்கு கொத்தமல்லி பொடி இது வந்து எல்லா ஜீரணசக்திக்கும் உண்டான ஒரு பொருள். சித்திரத்தை அந்தந்த பொருளுடைய பயன்கள் பலன்கள் திரும்ப கொடுத்துருக்காங்க சார். சளி, கரப்பான், வாயு, தலைவலி, காய்ச்சல் போக உதவும், ரைட். அதிமதுரம் இது வறட்டிரும்பல், சிறுநீர் எரிச்சல், தொண்டைக்கட்டு, உடல் உஷ்ணத்தை தணிக்க உள்ளது, ரைட். ஜாதிக்காய், ஜாதிக்காய் நம்ம வந்து எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல. ஏதாவது ஒரு உணவுப் பொருளை மனமுள்ள மனம் முட்டியமாக தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். அவனுடைய பழங்கள் பாருங்கள், நரம்பு தளர்ச்சியை போக்கும், வீரிய விருத்தியை உண்டாக்கும் கொண்டுருக்கான். நம்ம வீரிய விருத்தினா உடனே நம்ம எண்ணங்கள் வேற எங்கேயோ போயிடுது. நமக்கு என்ன சொல்ல வரேன்னாக்க, நரம்பு சம்மந்தப்பட்ட அத்தனை சிஸ்டத்தையும் வந்து கிளியர் பண்ணும், பிளட் பியூரிஃபையர் அவ்வளோதான். திப்பிலி உங்களுக்கு தெரியும், சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிமோ, சுக்கு, மிளகு, திப்பிலி மூணு சாப்பிட்டோம்னா சளி தொந்தரவு எதுவும் இருக்காதுன்ட்டு அவனுடைய இதுவும் கொடுத்துருக்கான் பாருங்கள். இருமல், இழைப்பு, கோளை, வாயு நீங்கன்னு கொடுத்துருக்காது. இது நம்ம எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும். எல்லாமே வந்து 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா இந்த மினிமம் ரேட் தான் எல்லாமே சரி. நன்னாரி பொடி, நன்னாரி ஜூஸ் சாப்பிட்றோம், ஆனால் பொடிங்கிறப்போ வந்து அதை தயாரி ரொம்ப சிரமமான பண்ணி வீட்டில் நம்ம இதை உபயோகப்படுத்த என்ன கிடைக்குனாக்க, உடல் தேற்றி, உடல் சூட்டை குறைக்கும், வியர்வை நாட்டில் வருது பாருங்கள் அதை வந்து போக்குங்கிறாது,
சிறுநிறுத்தி பெருக்குங்கிறான். யூரின் போகாமல் இருந்தால் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும், உடம்புக்கு வளர்ச்சி ஏற்றணும். மிளகு பொடி, சளி, வாய்வு, வாதம், விஷக்கடி எல்லா வழிகளுக்கும் வந்து ஒரு தீர்வான நல்ல பொருள், அன்றாடம் உணவுலமை பயன்படுத்த பொருள் அது. அடுத்ததான் வெந்தயம். வெந்தயத்தில் பழங்கள் பார்த்திங்கனாக்க நீர்க்கடுப்பு, நீரிழிவு நோய்க்கு பாருங்கள், நீரிழிவு நோய் சுத்தமாக கிளியர் ஆகலாம். வெள்ளைப்படுதல், சிறுநீர் கிளைச்சல் இவளுக்கு சிறந்தது. முக்கியமான பொருள் பாருங்கள், நம்ம பயன்படுத்துகிறது இல்லை பயன்படுத்துறது இது வரைக்கும் இல்லை, அஸ்வகந்தா. அஸ்வானா குதிரை, குதிரை சக்தி மாதிரி நமக்கு வந்து மனிதனுக்கு சக்தி இருக்கணும். இப்போது நரம்பு தளர்ச்சி இல்லாமல் நல்லா இருந்தால் தான் உடல் நல்லாயிருக்கும். உடல் தெற்றி நரம்பு தளர்ச்சி தாது பலகீனத்திற்கு சிறந்த பலனளிக்குங்கிறோம். இது நம்ம ஒவ்வொரு பொருளையுமே வந்து பயன்படுத்தலாம், ஒரு 5-5 கிராம் அளவு பயன்படுத்தலாம். நல்ல பனவெள்ளம் இல்லைன்னா தென்னை வெள்ளம், தென்னை வெள்ளம் இங்கே தான் கிடைக்கும், பனவெள்ளம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த பனவெள்ளத்தை சீவிக்கோங்க, சீவிட்டு அதோடு வந்து மற்ற பொருட்கள் வந்து சரியான சூழ்நிலையில் வந்து சுக்கு 50 கிராம், கொத்தமல்லி 50 கிராம், மற்ற பொருள்லாம் வந்து ஒரு 5-5 கிராம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி காலையில் தினமும் வந்து ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போடுங்க, கொதிக்க வைங்க, வடிகட்டுங்க, கொஞ்சம் ஆற வச்சு, ரொம்ப சூடாக வேணாம், கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னாக்க அந்த உடல் சுத்திங்கிறது வந்து அவ்வளோ நல்லா நடக்கும். இதில் இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம உடல் தேடி வாங்கணுங்கிறதுல சில ஆயுர்வேதிக் கடையில் கிடையாது, ஆன்லைனில் கிடையாது. சேலத்தில் வந்து நம்வழி நல்வழி அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் எல்லா பொருட்களும் கிடைக்கிது. வாழ்க்கையில் நமக்கு உண்டான எல்லா நல்ல விஷயமும் நம்ம சுற்றி இருக்குது, நாம் தான் தேட தயங்குறோம். ஏன்னா அவசர கதியில் வந்து எல்லாம் இன்ஸ்டண்ட்டு, இதே ரெடி மிக்ஸாக வெளியே கிடைக்குது மிக்ஸ் அப்படின்ட்டு, அது வந்து ஒரு 50 கிராம் 80 ரூபா 100 ரூபா. இதில் பாருங்கள் ஒரு கிலோ வெள்ளமே வந்து 200 ரூபா தான், மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு 400 ரூபா 600 ரூபா. இந்த 600 ரூபாவில் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கிலோ சுமார் 1 கிலோ வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணால் 100 கிராமே 60 ரூபா தான். அது இல்லாமல் நம்ம இணைக்கும் பொருட்கள் அளவுக்கு மொத்தம் இணைப்பாங்கன்னானாக அதுவும் சந்தேகமே. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு இனிய பொருட்கள் இது. குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் எல்லாத்தையும் தரலாம். நம்ம இந்த ஒரு போதை வஸ்துங்களில் வந்து முதல்ல வந்து ஒரு பாடல் இருக்குது, காப்பி குடிப்பா கண்ணாடி பாப்பான்ட்டு ஒரு பாட்டே இருக்குது. ஒரு டீ காஃபிங்கிறது வந்து ஒருத்தர் குடிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு போதை பொருளாக இருந்தது, இன்றைக்கி நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஹார்ட் ட்ரிங்க்ஸ், இது மகிழ்ச்சி பானம் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்கல்ல. அது நம்மளை அறியாமல் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நம்மளே ஒரு இனிமையான வாழ்க்கையை, இஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இது தீர்வு நம்மளுமே உள்ளது. இது ரொம்ப பெரிய செலவோ முடியாத காரியமே இல்லை, எல்லோரும் வீட்லேயே இனிமையாக ஹெட் செய்யலாம். இதை தயார்படுத்திச்சின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் வரும் சார். இது நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் கலர் போட்டு யூஸ் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். மற்ற பொருட்களும் சுக்கும் சுக்கும் கொத்தமல்லி வாங்கினா போதும் 50-50 கிராம், அடுத்த மாதம் திருப்பி யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு முறை தான் வந்து ஒரு 400 ரூபா 500 ரூபா ஆகுது. மற்ற பொருட்கள்லாம் வந்து ஒவ்வொரு கிராம் ஒரு 2 கிராம் 3 கிராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ இது வந்து அருமையான இனிமையான பானம், எல்லாரும் பயன்படுத்துங்க. எல்லாம் இனிமையாக இருங்க. இந்த நாள் இனிமையாக நல்ல நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டணுங்க. என்னுடைய புதிய பதிவுகள் அப்போதைக்கு அப்போது உங்களுக்கு வந்து வந்து சேரும். வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருங்க சார். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவேளை அதனால் வந்து எந்த மாறி நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. இப்போ நம்ம குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாமே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாதது, எல்லா வயதினரும் சாப்பிடலாம். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.